வணக்கம். நம்மளோட நடிகர் சரவணன் இணைஞ்சிருக்காரு சார். காலையில அந்த செய்தி எல்லாருமே ஒரு ஆழ்ந்த சோகத்துல ஆழ்த்திருக்கு. நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் புரட்சி கலைஞர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாருன்னு சொல்லி, உங்களுக்கு அவரோட இருக்க நினைவுகள் பத்தி ஷேர் பண்ணுங்க சார். எந்திரிச்சு வந்து இந்த செய்தி வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தி. எல்லாரும் வந்து மியாட்டு ஆஸ்பத்திரி போயிருக்காரு, சந்தோஷமா வந்துருவாரு, திரும்பி உடல் சரியாகி வந்துருவாருன்னு நினைச்ச 100,000 மக்கள்ல நானும் ஒருத்தன் தான். டெஃபினட்டா இதுக்காக அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் அவர கட்சியை சார்ந்த நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் வருத்தத்தையும் தெரிவித்துக்கிறேன். ஆனா ஆன்மா வந்து சாந்தி அடையணும், அதுக்கு நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். எவ்வளோ பேருக்கு உதவியாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாணவராகவும், மேக்சிமம் எல்லாருக்கும் பிடிச்ச மாணவராகவும் வாழ்ந்திருக்காரு. அவர் ஆன்மா வந்து ரொம்ப சந்தோஷமா ஆன்மா சாந்தி அடையணும், என்னுடைய ஆசை அவ்வளோதான். கண்டிப்பா சார், சினிமால அவருக்கு எதிரிகள் அப்படிங்கனே கிடையாது. அரசியல்லயுமே அவரோட கருத்து ரீதியா மாறுபட்டு இருந்தாலும் யாருமே அவரை வெறுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவர் பண்ண நிறைய நல்ல செயல்கள் அந்த மாதிரி இருக்கு. சினிமாக்கும் நிறைய பங்களிப்பு கொடுத்திருக்காரு. ஆமா, ஓகே சார். அவரோட சினிமாக்கு வந்து அவர் வந்து நடிகர் சங்கத்தை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை வருஷம் நடிகர் சங்க பீரியட்ல அவர் பீரியட்ல மட்டும்தான் நடிகர் சங்கம் கடன் அடைச்சாரு. அவரு முன்ன நின்று வேட்டியை தூக்கி கட்டி கும்பலை சேர்த்து ஆர்கனைஸ் பண்ணி மலேசியா கூட்டு போறதாகட்டும், ஃபங்க்ஷன் நடத்துறதாகட்டும், அந்த தங்கப்பேனா கொடுத்த முதலமைச்சருக்கு தங்கப்பேனா கொடுத்த விஷயத்துல அர்த்தம் அவரு எப்படி எப்படி ஓடி வேலை செஞ்சாருன்றது எனக்கு, நான் பக்கத்துல நின்று பார்த்தேன், எனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அரசியல் காரணமா அவருக்கு வந்து பகையும் இதுவும் எதிர்கட்சியும் அப்படி ஆயிருக்கலாம். பட் வந்து நம்ம சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அதுக்கு என்னென்ன நல்லது செய்யணும், அந்த நளின கலைஞர்களுக்கு எப்படி உதவி பண்ணணும், எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ லிஸ்ட் போட்டால் சரியாக வராது. அவர் டி நகரில் ராஜாபுரம் ஸ்ட்ரீட்டை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்ததில்ல. அவர் வந்து மத்தியானம் ஆனால் 11 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடும் சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாரும் அவர் என்ன சாப்பிட்றாரோ அதே சாப்பிட்ணும்னு நினச்சவருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எவ்வளோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நல்ல விஷயங்கள்லாம் காலமே இல்லையோ, நல்ல விஷயம் செஞ்சா கூட கடவுள் கூட மதிக்கின்றாருங்க. கடவுள் மேல கோபம் தான் வருது, என்ன பண்றது. நிச்சயமா சார், ஆனா அதான் உருவமா உடலா தான் நம்ம கூட இல்ல, நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு தவிர, அவரோட திரைப்படங்களாலும் அவர் பண்ண கேரக்டர்ஸ் மூலியம் அவர் நிறைய பேருக்கு நீங்க சொன்ன மாதிரி பண்ண அந்த கொடை அந்த அந்த உதவிகள் மூலமாகவும் என்னைக்குமே அவர் அவங்க குடும்பத்துல நம்ம மனசுலயும் இருப்பாருன்னு நம்புறோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இந்த நேரத்துல வேண்டிக்கிறோம் சார்.